لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد عمر புகழ்ச்சி உயர்கிறவன் அல்லாஹ்வு அலைஹி வஸல்லம் அயனங்களின் அருள்புரை அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் தெளிவாக இருக்க வேண்டுமாக. இன்னைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹாஃபிஸ் தராவி முடிச்சுட்டாங்க. அதற்கு நீங்களும் வந்து பார்த்து செஞ்சிட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்றது எனக்கு பெருமக்களே, ரமலான் மாதத்தில இரவு நேர துவைக்கல இயன்ற அளவிற்கு நமக்கு கிடைத்த இந்த நசீபை முழுமையாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளவு நம்ம பள்ளியில இருக்கிறோமோ தொழிலுடைய ஈடுபாடுகளோட பயான்களுடைய ஈடுபாடுகள் திட்டங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறோமோ அவ்வளவு நன்மை தான். நினைக்கிறதும் நினைச்சிட்டோம், முழுசா நினைச்சிடணும், அரை குறைவா நினைக்க கூடாது. எந்த ஒரு நல்ல விஷயத்திலுமே முழுசா ஈடுபட்டுணும், அது ஒரு பெரிய நன்மை இல்லையா? ஒரு ஜனாதார தொழுகைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சரதாரி சொல்றாங்க தொழுகைக்கு அந்த ஜனாதார பார்க்க போறதுக்கு ஒரு நன்மை. ஜனாதார தொழுகையில கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை. பார்க்க போனவர் கடந்துகிட்டவர் தொழுகையில, அதுக்கப்புறம் அதற்காக பின்னால நின்று சுமந்து போய் அதை தபல் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் இருந்தால் அவருக்கு ரெண்டு சிலாவது நன்மை அப்படின்னா என்ன செய்யும் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சில நகரங்கள் எல்லாம் மெடிக்கல் போட்டிருக்க மாட்டான்,
ட்ரெக்ஸாப் அப்படின்னு போட்டிருக்கலாம். ட்ரெக்ஸாப்னால என்னதான் இருக்கும், பார்மசி தான். நாம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு ட்ரெக்ஸ் கிடையாது. அப்போ இதெல்லாம் எதற்கு நாம சொல்றோம்னு சொன்னா, சில விஷயங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சாப்பிடுவதற்கு சுவையா இருக்காது. சாப்பிடுவதற்கு சிலருக்கு சுவையாக இருக்கும், ஆனால் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், சாப்பிடுறதுக்கும் சுவையாக இருக்குதுன்னா இஸ்லாத்துல என்னதான் ஹலால். அது எது நம்மா பையில் எது பைக்கிமோ அதே அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறார். அப்போ உணவு ஹலாலாக ஆகியது போன்று உடலையும் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உடலையும் சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் உங்களுடைய முழங்கை வரைக்கும் செய்யும்
வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபா செய்தவர்களை நேசிக்கிறான், அதே போல சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா பொது என்பது முஸ்லிம்கள் எல்லாம் எதுக்கு செய்யறாங்க, சுத்தமாக இருப்பதற்காக செய்யறாங்க அப்படிங்கிறத எல்லாம் பாருங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வை என்னது பார்க்கணும், பொது என்பது நம்ம உடல் சுத்தத்திற்காக கிடையாது, அது தவறான ஒரு விளக்கம். உடல் சுத்தத்திற்கு தான் நம்ம குடிக்கிறோமே, குளிக்கும் பொழுதும் குறிப்பாட்டுவாங்க, உடலைத்தான் குறிப்பாட்டுவார்கள். ரூஹை கழுகக்கூடிய பெருக்கொண்டே ஒரு குசுல், ஒரு ருக்குல், ஒரு நல்ல இபாதத், ஒரு நல்ல அமல் எல்லாம் போக மாட்டிருந்தான். அல்லாஹ்
பிரபஞ்சத்துல அப்திக் நான் பேசிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருப்போம் உதவி செஞ்சுட்டு அந்த மனசு என்ன சொல்லிட்டு இருப்பாங்க யா அல்லா உன் அடியானே மன்னிச்சிருக்கா அல்லா யா அல்லா உன் அடியானே மன்னிச்சிருக்கா அல்லா யா அல்லா உன் அடியானே மன்னிச்சு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அத்தா இஸ்லாத்தை நம்ம காலையில் முடிக்கிற வரைக்கும் என்னை பார்ப்பார்கள் பெரிய ஒரு அழகெல்லாம் இல்லை. நிரந்தரமான அழகு இதுதான். பொதுவில் இருக்கிற அழகை போன்ற ஒரு நூலை ஒன்று அதான் எதிலையுமே நிரந்தரத்தை கொடுக்கவில்லை. பொதுவில் சிறப்பு சில நிறைய இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக பொதுவில் யார் நிரந்தரமாக இருக்கிறார்களோ சைத்தான்